இப்போ வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் எப்படி போடுறது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கீழே டெல் பட்டன் டெலிட் பட்டனோ இல்லை எஃப் டூ பட்டன் இதுமாரி அழுத்தி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிங் போயிட்டு நம்ம ஓஎஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிங்க்கு வந்து பட்டன் எந்த பட்டன் அழுத்தினாலும் போகாது, அதுக்கு பதிலாக வந்து இப்போ செடவுனில் தான் இருக்குது இந்த லேப்டாப்பு. ஓஎஸ் இருக்கிற பென்ட்ரைவும் வந்து பார்த்திங்கன்னா சொருவி இருக்குது. இப்போ என்ன செய்யணும், பூட்டிங் வேணும் போகணும் அப்படின்னா இதில் பட்டன் எதுவுமே ஒர்க் ஆகாது, பட்டனை கிளிக் பண்ணி போக முடியாது. இப்போ எப்படி பூட்டிங் மெனு போகிறது, பயோஸ் மெனுக்குள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரீசெட் பட்டன் அப்படின்னு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ரீசெட் பட்டனில் வந்து சின்னதாக ஒரு ஊக்கோ இதுமாரி ஏதாச்சும் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டனை வச்சு கிளிக் பண்ணும். பிடிச்ச வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிங்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா பூட்டிங் மெனு பயோ செட்டப் இதுமாரிக்குள்ளே போவோம். ஸோ நீங்கள் பூட் மெனுக்குள்ளே கூட போகலாம். பூட் மெனுக்குள்ளே போய்ட்டு சாண்டிஸ்க்கு இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் போட ஆரம்பிச்சிடும். இது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி ஓஎஸ் போடுவீங்களோ அதேமாரியே போட்டுக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்லாம் ஓஎஸ் போட முடியும். ஸோ இது வந்து ஈஸி தான், இந்த ஒரு இது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்குங்க. ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இது இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரீசெட் பட்டன் இல்லை, இது வந்து பூட்டிங் மெனு போகிறது, ரீசெட் பட்டன் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக எந்த லேப்டாப்லாம் ஓஎஸ் போடுறோமோ அதேமாரி இந்த லேப்டாப்புக்கும் ஓஎஸ் போட்டுக்கலாம், எந்த ஓஎஸ் இருந்தாலும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு ஓஎஸ் போட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்குள்ளே. நன்றி, வணக்கம்.